ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வாக்காளர்கள் கண்டிப்பாக தங்களுடைய வாக்கினை செலுத்த வேண்டும் என சபாநாயகர் அப்பாவு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அவர் நெல்லை தொகுதியில் ராதாபுரம் அருகே இருக்கக்கூடிய பெரிய நாயகிபுரம் வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்து இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இந்த தேர்தலில் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்கினை பதிவு செய்ய வாக்காளர் பட்டியலில் பெயர் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதை வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். எலக்ட்ரோரல் சர்ச் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். அல்லது செல்போனில் மூலமாக 1950 என்ற இலவச எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கூட தெரிந்து கொள்ள முடியும். வீட்டிலிருந்தே 2 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளாகவே வாக்குச்சாவடி மையம் கண்டிப்பாக அமைக்கப்பட்டிருக்கும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இதை வாக்காளர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கடும் வெயிலை சமாளிக்க சிறப்பு ஏற்பாடுகள் கூட தேர்தல் ஆணையத்தால் வாக்குச்சாவடிகளில் செய்யப்பட்டிருக்கிறது. காலையிலேயே ஜனநாயக கடமையை நிறைவேற்ற திரையுலக பிரபலங்கள் வந்திருக்கின்றனர். மறுபுறம் மூத்த குடிமக்களும் காலையிலேயே வந்து தங்களுடைய வாக்கினை பதிவு செய்து வருகின்றனர். தென்சென்னை தொகுதியில் திமுக வேட்பாளர் தமிழிசை தங்கபாண்டியன் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்ய அவர் வரிசையில் நிற்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவான்மியூரில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் சரத்குமார் அவருடைய மனைவியுடன் வந்து தன்னுடைய வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். அந்த காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருப்பூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சுப்பராயன் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். தற்போது எந்திர கோளாறு என்பது ஈரோடு தொகுதியில் பதிவாகி இருக்கிறது. ஈரோடு தொகுதியில் இருக்கக்கூடிய நாசுமம்பாளையத்தில் வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவு எந்திரம் பழுதாகி இருக்கிறது. மாற்று எந்திரம் கொண்டு வரப்பட்டு 20 நிமிடம் தாமதமாக அங்கு வாக்குப்பதிவு என்பது தொடங்கியிருக்கிறது. பொதுவாக எந்திர கோளாறுகள் ஏற்பட்டால் வாக்குப்பதிவு என்பது தாமதமாகவும் நடைபெறும். அதை சமாளிக்க போதுமான எந்திரங்கள் தயார் நிலையில் இருப்பதாக தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் பழுது என்பது தற்போது ஈரோடு தொகுதியில் அறியப்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிலுவம்பாளையம் பகுதியில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மனைவி மகன் மருமகளுடன் பூத் ஸ்லிப்பை கையில் எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய வாக்கினை செலுத்தியிருக்கிறார். இந்த நிகழ்வில் சுவாரஸ்யமாக திருவான்மியூர் பகுதியில் நடிகர் அஜித்குமார் வாக்கை பதிவு செய்ததுதான். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அவர் வாக்களிக்க வந்திருந்தார். ரசிகர்கள் முண்டி அடித்து கொண்டு அவரிடம் செல்ஃபி எடுக்க முயன்றனர். அப்போது அவர் அலைபேசியை பிடுங்கி வைத்து கொண்டு அந்த ரசிகரை கண்டிப்புடன் பேசினார். அதன் பிறகு மீண்டும் அவரிடம் செல்போனை கொடுத்தார். இதுபோன்ற நிகழ்வுகள் எல்லாம் அரங்கேறக்கூடாது, கூட்டம் சேர்வதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக அவர் காலை 7 மணிக்கு முன்பாகவே, வாக்குப்பதிவு 7 மணிக்கு தொடங்கியது, 7 மணிக்கு முன்பாக 15 நிமிடத்திற்கு முன்பாகவே அவர் அந்த மையத்திற்கு வந்து வரிசையில் காத்திருந்து அந்த வாக்குச்சாவடி மையத்தில் முதல் ஆளாக தன்னுடைய வாக்கினை பதிவு செய்துவிட்டு சென்றிருக்கிறார். இந்த சுவாரஸ்ய நிகழ்வு என்பது இன்று காலையே அரங்கேறியது. மற்றொரு புறம் தொடர்ந்து அடுத்தடுத்து வாக்குச்சாவடி மையங்களுக்கு பிரபலங்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து வாக்கினை பதிவு செய்து மக்களுக்கும் வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர். இது இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய திருவிழா. இந்த திருவிழாவில் மக்கள் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர். தமிழகத்தை பொறுத்தவரை 3 கட்சிகள் பிரதானமான கூட்டணியை அமைத்திருக்கின்றன. இந்தியா கூட்டணி இங்கு வலிமையுடன் களம் காண்கிறது. அதுபோல பாஜகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைத்து இங்கு களம் காண்கின்றனர். அதிமுக கூட்டணியை அமைத்து களம் காண்கிறது. நாம் தமிழர் கட்சி 40 தொகுதிகளிலும் தனித்து களம் காண்கின்றனர். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை 39 தொகுதிகளில் 950 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். கரூர் மாவட்டத்தில் கரூர் தொகுதியில் 54 வேட்பாளர்கள் அதிகபட்சமாக இங்கு போட்டி போடுகின்றனர். குறைவான வேட்பாளர்கள் களம் காணக்கூடிய தொகுதி நாகப்பட்டினம். அப்படியே அந்த மை வெட்டி அங்கே தான் இருக்கு.
தென்சென்னை தொகுதியில் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்யக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். மற்றொரு புறம் ராதிகா அவருடைய கணவர் சரத்குமார் இருவரும் வாக்குச்சாவடி மையத்தில் காத்திருக்கின்றனர் வாக்கினை பதிவு செய்ய. சென்னையை பொறுத்தவரை 3,726 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மையங்களில் 11,843 வாக்குப்பதிவு எந்திரங்களும் விவிபேட் எந்திரங்கள் 4,842 என தயார் நிலையிலே இருக்கின்றன. தென்சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் நீலாங்கரை வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்துவிட்டு அவர் வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திரையுலக பிரபலங்களும் சென்னையில் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களில் தங்களுடைய வாக்கினை தொடர்ந்து செலுத்தி வருகின்றனர். நடிகர் கௌதம் கார்த்திக் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். அந்த காட்சியையும் ஒருபுறம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.